ஐபிஎல் 2023 டிசிஎன் கவுண்ட் டவுன் எந்த அணியில் சிறந்த ஓவர்சீஸ் பிளேயர்கள் இருக்கிறார்கள் இது ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் கவுண்ட் டவுனுக்கான டிசிஎன் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு தி 6th எபிசோட் ஆஃப் கவுண்ட் டவுன் ஓப்பனர்ஸ் ஸ்பின்னர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் ஃபினிஷர்ஸ் பற்றி போட்டிருந்தோம் வழக்கம் போல் அதே 45,000 வியூஸ் கவுண்டன் வீடியோ போடுங்க கவுண்டன் வீடியோ போடுங்கன்னு பலர் சொல்கிறீங்க பட் அந்த ரெக்வஸ்ட் அளவுக்கு வியூஸ் போகிறது இல்லையேன்னு எனக்கு ஒரு வருத்தம் ஸோ இந்த கவுண்டவுன் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்லையும் அதர் சோஷியல் மீடியாலையும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்னிக்கான கவுண்டவுன் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் பற்றி தான் பட் ஒவ்வொரு டீம்லேயும் இருக்கிற டாப் 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸை சூஸ் பண்ண போகிறோமே தவிர ஓவரால் ரேங்கிங் கொடுக்க போகிறது இல்லை குவிக்காக டிசிஎன் குவிஸ் கொஷினை பார்த்துட்டு கவுண்டோனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கான குவிஸ் கொஷின் கேச்சிங் பற்றி இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ்லேயே ரெண்டு பேர் தான் அக்ராஸ் ஆல் ஃபார்மேட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் 300 கேச்சஸை பிடிச்சிருக்கிறாங்க யார் அந்த ரெண்டு பிளேயர்ஸ் க்ளூ கரண்ட் இந்தியன் செட்டப்பை யோசிங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சர் கமெண்ட்ஸ் டைப் பண்ணுங்கள் வீடியோ இல்லை ஆன்சர் சொல்கிறேன் ஆஸ் யூஷுவல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சரி கவுண்டோனை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்டிங் வித் ஆர்சிபி இவங்களுடைய ஃபாரின் யூனிட்னு பார்த்தோம்னா கேப்டன் ஃபேஃப் ஜாஷ் ஹேசல்வுட் கிளென் மேக்ஸ்வெல் வனிந்து ஹசரங்கா ஃபின் ஆலன் வில் ஜாக்ஸ் ரீ ஸ்டாப்லி மற்றும் டேவிட் வில்லி டீசெண்டான ஆப்ஷன்ஸ் இருக்கிறாங்க இதில் ஃபேஃப் டூ பிளஸ் தான் கேப்டன் மற்றும் ஓப்பனர் 100% இவர் டீமில் இருப்பார் கண்டிப்பாக ஆர்சிபி ட்ராஃபி அடிக்கணும்னா அதுக்கு ஃபேஃபோட சீசன் எக்ஸலண்ட்டாக இருந்தே ஆகணும் தென் கிளென் மேக்ஸ்வெல் ஆர்சிபியோட பிரீமியர் ஆல்ரவுண்டர் அவங்க மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி ரீடெயின் பண்ண பிளேயர் இவருடைய பார்ட்டிசிபேஷனில் சின்ன டவுட் இருக்குது பட் மோஸ்ட்லி மேக்ஸிமம் கேம்ஸ் ஆடுவாருன்னு நம்பலாம் இவங்க ரெண்டு பேருக்கும் பேக்கப்பாக ஃபின் ஆலன் அண்ட் வில் ஜாக்ஸ் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே T20 சர்க்கியூட்டில் செமையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க பேக்கப் ஆப்ஷனுக்கு நல்ல ஒர்த்துன்னே சொல்லலாம் தென் வனிந்து ஹசரங்கா பவுலிங் ஆல்ரவுண்டர் மிடில் ஓவர்ஸில் ஆர்சிபியோடைய கோ டு பவுலர் ஃபார் அ விக்கெட் இவருக்கு லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஓவர்சீஸில் இல்லை டேவிட் வில்லி பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் பட் மீடியம் பேசர் ஸோ ஹசரங்காவை ரீப்ளேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இன் கேஸ் ஆஃப் இன்ஜுரி அல்லது போர் பர்ஃபார்மன்ஸ் ஃபைனலி ஜாஷ் ஹேசல்வுட் மற்றும் ரீ ஸ்டாப்லி மீதி 3 ஸ்பாட்டில் டவுட்டே இல்லை பட் இந்த ஸ்பாட்டுக்கு நிச்சயம் நான் போட்டியை எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக ஹேசல்வுட் தான் ஃபேவரட் பட் T20 ரீ ஸ்டாப்லி ஒரு செமையான வெப்பன் 2-3 மேட்சஸ் ஹேசல்வுட் சொதப்பினா நிச்சயம் ஆர்சிபி டாப் லீக்கு போக எல்லா வாய்ப்பும் இருக்கு பட் இவங்களுடைய ஸ்டார்டிங் 4 ஓவர்சீஸ் வில் பி ஃபேஃப் டூ பிளஸி கிளென் மேக்ஸ்வெல் வனிந்து ஹசரங்கா அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட் அடுத்தடுத்த கவுண்டவுன் ஸ்பாட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் எல்லா ஃபீல்டுலையும் டேட்டா அனலட்டிக்ஸுங்கிற விஷயம் மிக வேகமாக வளர்ந்து வருது கிரிக்கெட்டில் நம்ம கேள்விப்படுற மேட்சப்ஸில் ஆரம்பித்து யூடியூப் அல்காரிதம் ஷாப்பிங் வெப்சைட்ஸில் நமக்கு வர சஜஷன்ஸ் வரைக்கும் எல்லாத்துலேயுமே டேட்டா அண்ட் டேட்டா அனலட்டிக்ஸோட பங்கு அதிகமாக இருக்குது பைத்தான் மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை யூஸ் பண்ணி டேட்டா சயின்டிஸ்ட் தான் நம்மளுடைய நிறைய டே டு டே ஆக்டிவிட்டீஸை அஃபெக்ட் பண்ணுறாங்க ஸோ சாஃப்ட்வேரை கரியராக சூஸ் பண்ண போகிறீங்கன்னா தென் டேட்டா சயின்ஸ் செமையான ஆப்ஷன் அதுக்கு உங்களை ட்ரெயின் பண்ண இருக்கிறாங்க ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸை வச்சு பைத்தான் அண்ட் டேட்டா சயின்ஸில் இவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டும் இருக்குது எப்படி ஐபிஎல்னா கப்பு முக்கியம் பிகிலோ அதே மாதிரி எடுவர்ஸ்னா பிளேஸ்மெண்ட் முக்கியம் பிகிலு 400+ கம்பெனிஸ் கூட டைப் பண்ணியிருக்கிற இவங்க 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க நாமினல் ஃபீ தான் நோ காஸ்ட் இஎம்ஐலையும் பே பண்ணிக்கலாம் இந்த ஐபிஎல் சீசனில் யார் கப்பை லிஃப்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது பட் இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் உங்களுடைய கரியரை நீங்கள் லிஃப்ட் பண்ணிக்க நல்ல வாய்ப்பு இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸை கொடுக்குறேன் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் அடுத்தது பஞ்சாப் கிங்ஸ்க்கு வருவோம் மீதி எல்லா டீம்ஸும் 8 ஃபாரினர்ஸ் வச்சிருக்கும் போது இவங்க வெறும் 7 ஃபாரின் பிளேயர்ஸோட களத்தில் இறங்குறாங்க இதுவே பெரிய ரிஸ்க்கு இவங்களுடைய ஃபாரின் பிளேயர்ஸ் ஆர் ஜானி பேர்ஸ்டோ லாம் லிவிங்ஸ்டன் ரபாடா சாம் கரன் பனுக ராஜபக்சா நேதன் எல்லிஸ் மற்றும் சிக்கந்தர் ராசா இதில் மேஜர் பிரச்சனை ஜானி பேர்ஸ்டோடைய ஃபிட்னஸ் ரீசெண்ட் ரிப்போர்ட்ஸ் என்னென்னா பேர்ஸ்டோ இந்த இயர் ஐபிஎல் ஆடுறது கஷ்டம்தான் அவருக்கு பதிலாக ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் மேட் ஷாட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஐபிஎல் 2023 வருவார்னு ஒரு பக்கம் ரிப்போர்ட்ஸ் போயிட்டுருக்கு ஸோ பேர்ஸ்டோ இருந்தால் கண்டிப்பாக அவர் ஸ்டார்ட் பண்ணுவார் இல்லாத பட்சத்தில் பனுக்கா அல்லது சிக்கந்தர் ராசாவில் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் வேணும்னா சிக்கந்தர் ராசாவுக்கு போவாங்க பட் பேர்ஸ்டோக்கு க்ளோஸ் ரீப்ளேஸ்மெண்ட்னா அது பனுக்கா ராஜபக்சா தான் தென் மீதி 3 ஸ்பாட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் லாம் லிவிங்ஸ்டன் போன சீசன் பிபிகேஎஸ்க்கு செம பிக்காக இருந்தார் ஸோ அவர் கண்டிப்பாக தொடர்வார் தென் ஃபாஸ்ட் போலர்ஸ்னு பார்த்தா 3 பேர் இருக்கிறாங்க ரபாடா சாம் கரன் அண்ட் நேதன் எல்லிஸ் அஃப்கோர்ஸ் சாம் கரன் மோர் ஆஃப் அ ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம் அவருக்கு செலவழிக்கப்பட்ட தொகைக்கு அவரை ஸ்டார்ட் பண்ணலனா பிபிகேஎஸ்க்கு தான் நஷ்டம் பட் பிபிகேஎஸ் அதை பண்ணாலும் ஆச்சரியப்படுறது இல்லை தென் ரபாடா தான் ஃபஸ்ட் சாய்ஸ் பேசர் அதில் நோ டவுட் லாம் லிவிங்ஸ்டன் சாம் கரன் ரபாடா மற்றும் பேர்ஸ்டோ அல்லது பனுக்கா தான் இவங்களுடைய ஸ்டார்டிங் ஃபோர்னு நான் நினைக்கிறேன்
நெக்ஸ்ட் காவியா அக்காவோட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இவங்க நிறைய பேரை கலந்து கட்டி எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய டாப் ஃபோர் ஃபாரின் பிளேயர்ஸை பிக் பண்றதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. எய்டன் மார்க்ரம், அடில் ரஷீத், மார்க்கோ யான்சன், ஹாரி ப்ரூக், அகில் ஹுசேன், ஹென்ரி கிளாசன், கிளென் பிலிப்ஸ் மற்றும் ஃபசல் ஹாக் ஃபரூக்கி தான் இவங்களுடைய எட்டு பேர் கொண்ட ஃபாரின் யூனிட். இதில் டிஃபால்ட் செலெக்ஷன் எய்டன் மார்க்ரம், கேப்டன் ஃபென்டாஸ்டிக், ஆல்ரெடி சன்ரைசர்ஸ் குரூப்புக்கு ஒரு டைட்டில் அடிச்சு கொடுத்துட்டாரு. செகண்ட் டைட்டில் ஐபிஎல்ல வருங்கிற நம்பிக்கையோட கேப்டன்சியை கொடுத்துருக்காங்க. டெலிவர் பண்ணுறாரான்னு பார்க்கணும். தென் ஹாரி ப்ரூக், சாம் கரன், கேம் கிரீன் அல்லது பென் ஸ்டோக்ஸில் நிச்சயம் ஒருத்தர எஸ்ஆர்எச் எடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்டேஷன் இருந்த நிலையில் எங்களுக்கு ஹாரி ப்ரூக்கு தான் வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கினாங்க. பட் நாளுக்கு நாள் அவருடைய ஆட்டத்தை பார்த்தா ஒர்த்து டியூடு அப்படின்னு தான் தோணுது. ஹென்ரி கிளாசன் அண்ட் கிளென் பிலிப்ஸ் ரெண்டு பேரும் எக்ஸலண்டான பேக்கப்ஸ். மூணு பேட்ஸ்மேன் ஆடணும்னு டிசைட் பண்ணால் இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர பிளேயிங் லெவனில் ஆடுவாங்க, மோஸ்ட்லி ஃபிலிப்ஸாக இருக்கும். தென் மார்க்கோ யான்சன், இவரும் ஒரு எஸ்ஆர்எச் ப்ராடக்ட்டு, எஸ்ஏ டுவெண்ட்டியில் பேட்டிங்லேயும் செமையாக பண்ணார். ஸோ இனிஷியல் நாட் இவருக்கு போகும்னு தோணுது. ஃபசல் ஹாக் ஃபரூக்கி ஒரு சூப்பரான பேக்கப் ஆப்ஷன். ஃபைனலி அடில் ரஷீத், போன வருஷம் வாஷிங்டன் சுந்தர் இல்லாமல் ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர் இவங்களுக்கு மிஸ்ஸிங். இப்போது அடில் ரஷீத் செம பிக்கு, பெரும்பாலான மேட்சஸ் ஆடுவாருன்னு நான் எதிர்பார்க்குறேன். அகில் ஹுசைன் ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் பேக்கப். ஓவராலாக மார்க்ரம், ஹாரி ப்ரூக், மார்க்கோ யான்சன் அண்ட் அடில் ரஷீத் வில் பி த ஸ்டார்டர்ஸ். லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா குவிண்டன் டிகாக்ஸ், ஸ்டாய்னஸ், பூரன், மார்க்வுட், கைல் மேயர்ஸ், ரொமாரியோ ஷெப்பர்ட், நவீன் ஹுல்லாக் அண்ட் டேனியல் சாம்சன் இருக்கிறாங்க. இதுலேயே உங்களுக்கு கிளியராக செப்பரேஷன் தெரியும். குவிண்டன் டிகாக் தான் கே எல் ராகுலோட ஓப்பனிங் பார்ட்னராக இருக்க போகிறாரு. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓவர்சீஸ் ஓப்பனர்ஸ். ஸோ இதில் நோ டவுட். தென் மார்க்கஸ் ஸ்டாய்னஸ், பிஃபோர் தி ஆக்ஷன் எல்எஸ்ஜி வாங்கின பிளேயர், நிறைய ஹோப்ஸ் வச்சிருக்கிறாங்க. இன்னும் கம்ப்ளீட்டாக ரீபே பண்ண மாதிரி தெரியல, இந்த சீசன் ப்ரூவ் பண்ணுவார்னு நம்புவோம். கைல் மேயர்ஸ் ஒரு சார்ட் ஆஃப் பேக்கப் இந்த ரெண்டு பேருக்குமே. தென் நிக்கலஸ் பூரன், ஐபிஎல் 2023க்கான ஆக்ஷனில் மேஜர் பர்ஸை பூரன் மேலே தான் எல்எஸ்டி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவரும் டெஃபினட் ஸ்டார்டர். ஃபைனலி மார்க்வுட், போன சீசன் மார்க்வுட் ஆடிருந்தா எல்எஸ்டியோட சீசன் இன்னுமே கூட பெட்டராக அமைஞ்சிருக்கலாம். ஷியர் பேஸை வச்சு ஆப்போனன்ஸை ட்ரபிள் பண்ணுற பவுலர். இந்த இயர் எல்எஸ்டியோட பவுலிங் அட்டாக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ரொமாரியோ ஷெப்பர்ட், நவீன் உல்ஹாக் அண்ட் டேனியல் சாம்ஸ் எல்லாருமே ஆவரேஜான பேக்கப்ஸ். டிகாக், ஸ்டாய்னஸ், பூரன் அண்ட் வுட்டு தான் கிளியர்லி ஃபேவரட்ஸ் டு ஸ்டார்ட். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர், ரோமன் பவல், மிச்சல் மார்ஷ், ஆண்ட்ரிக் நாட்கியா, லுங்கிங்கிடி, முஸ்தபிசு ரஹ்மான், ஃபில் சால்ட், ரைலி ரூசோன்னு எட்டு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. பட் இவங்க டீமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எட்டு பேருமே குட் எனஃப் டு ஸ்டார்ட். ரிஷப் பண்டோட ஆப்ஷன்ஸில் இந்தியன் கீப்பரா அல்லது ஃபாரின் கீப்பரான்னு தெரியல. ஓவர்சீஸ் கீப்பருக்கு போனால் ஃபில் சால்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இல்லைன்னா ஸ்டேட் ஃபார்வர்ட் ஸ்டார்டர்ஸில் ஃபர்ஸ்ட் டேவிட் வார்னர். கேப்டன் இன்னும் அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வரல, பட் அவர் தான் கேப்டன்சி பண்ணுவார், ஓப்பனும் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தென் மிச்சல் மார்ஷ், இன்ஜுரி மட்டும் இல்லைனா அப்படின்னு ஒரு சில பிளேயர்களை பற்றி பேசுவோன்னா அந்த கேட்டகரியில் முக்கியமான பிளேயர். ரைலி ரூசோ, ஃபில் சால்ட்னு டீசென்ட் பேக்கப் வச்சிருக்கிறாங்க டிசி ஃபார் மிச்சல் மார்ஷ். தென் ரோமன் பவல், இவருக்கு தான் லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியல. சால்ட் அண்ட் ரூசோ ரெண்டு பேருமே டாப்ல ஆடுறவங்க, ரோமன் பவலுடைய ஃபினிஷர் ரோலுக்கு பேக்கப் இல்லாதது டிசிக்கு மைனஸ் தான். ஃபைனலி நொட்கியா, டிசியோட எக்ஸ்பிரஸ் குவிக், லீடர் ஆஃப் த அட்டாக், டெஃபினெட்லி ஸ்டார்டர் இந்த பிளேயிங் லெவன். முஸ்தபுஸ் ரஹ்மான் அண்ட் லுங்கி எங்கேடி ரெண்டு பேரும் பேஸ்ட் ஆன் மேட்சப்ஸ் பிளேயிங் லெவனில் ஆட வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் சாய்ஸ்னா டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஷ், ரோமன் பவல் மற்றும் ஆண்ட்ரிக் நொக்கியா. கோர்போ, லோர்போ, ஜீத்போ அணியான கேகேஆருக்கு வருவோம். இவங்களும் டெல்லி மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க வித்தவுட் அ கிளியர் கட் ஸ்டார்டிங் ஃபோர். ரசல், நரேன், ரஹ்மனுல்லா குர்பாஸ், டேவிட் வீசா, லாக்கி ஃபெர்குசன், டிம் சவுதி, லிட்டன் தாஸ் மற்றும் ஷாகிப் அல் ஹசன். இதில் மூணு பேர் சர்ட்டைன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸ்டார்டிங் வித் ஆண்ட்ரே ரசல், ஆன் ஹிஸ் டே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டி ட்வெண்ட்டி பிளேயர்ஸ், அதில் சந்தேகமே இல்லை. பேட்டிங்கில் பழைய இம்பேக்டை புது கோச்சுக்கு கீழே கொடுப்பாரு அப்படின்னா கேகேஆர் வில் பி அ ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித். தென் சுனில் நரேன், இவரும் வருண் சக்கரவர்த்தியும் இருக்கிற வரைக்கும் கேகேஆரோட மிடில் ஓவர்ஸில் பிரச்சனையே இல்லை. பழைய நரேனா இல்லைனாலும் ஸ்டில் வெரி எஃபெக்டிவ் அண்ட் எக்கனாமிக்கல். பேட்டிங்கில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணுறதில்ல, அது கிடச்சா கேகேஆர் வில் பி ஹாப்பி. தென் லாக்கி ஃபெர்குசன், எக்ஸ்பிரஸ் பேஸ் வேணும்னு ஜிடி கிட்டே இருந்து பெரிய தொகைக்கு இவரை ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கேகேஆருக்கு டீசெண்டாக பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த கம்பேக் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஃபோர்த்து ஸ்டார்டர் தான், காம்பினேஷனை பொறுத்து மாறும்னு நினைக்கிறேன். ஷக்கீப் அண்ட் லிட்டன் தாஸோட அவைலபிலிட்டியை பொறுத்து அவங்களுடைய வாய்ப்பு இருக்கு. ரஹ்மனுல்லா குர்பாஸை ட்ரேட் பண்ணது மூலமாக அவர் ஓப்பனிங் ஆடுவார்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லாக்கி ஃபெர்குசனுடைய பர்ஃபார்மன்ஸ் சுமாராக இருந்தால் டிம் சவுதி உள்ள வர வாய்ப்பு இருக்கு. ஸ்டார்டிங் ஃபோர் மோஸ்ட்லி வில் பி ஆண்ட்ரே ரசல், சுனில் நரேன், லாக்கி ஃபெர்குசன் அண்ட் லைக்லி ரஹ்மன். ஆஷ்னா, பட்லர்னா அண்ட் சாம்சன் சேட்டாவோட ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வருவோம். லாஸ்ட் இயரோட ஃபைனலிஸ்ட், இவங்ககிட்டையும் நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஸ்டார்டிங் ஃபோர் ஆல்மோஸ்ட் கன்ஃபர்ம்டு தான். ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஜாஸ் பட்லர், சிம்ரன் ஹிட்மேயர், ட்ரென் போல்ட், ஓபிட் மெக்காய், ஜேசன் ஹோல்டர், டானவன் ஃபெரேரா, ஆடம் ஜாம்பா மற்றும் ஜோ ரூட். இதில் ஜாஸ் பட்லர் மோஸ்ட் ஆப்வியஸ் சாய்ஸு.
ஐபிஎல்லையே ஒன் ஆஃப் த டாப் டாப் பேட்ஸ்மேன் வேற லெவலில் ஆடிட்டுருக்காரு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில். இந்த வருஷமும் ஆர்ஆருடைய கோ டு பேட்ஸ்மேன் இவர் தான். தென் ஷிம்ரன் ஹிட்மேயர் மிடில் ஆர்டரில் ஆர்ஆருடைய சாவி இவர் தான். குறிப்பாக பட்லர் அண்ட் சாம்சன் அவுட் ஆகிட்டா ஆர்ஆர் மலை மாதிரி நம்புறது இவரைத்தான். ரொம்ப முக்கியமான சேஸில் இவர் தான் பிக்கஸ்ட் ஹோப். தென் ட்ரெண்ட் போல்ட் நியூ பாலில் விக்கெட் எடுக்கணும்னா ஐபிஎல்லையே ஒன் ஆஃப் த டாப் ஆப்ஷன்ஸ். ட்ரெண்ட் போல்ட் பவர் பிளேலேயே சீசனை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆர் டூ மேட்சஸை முடிச்சு கொடுத்துருவாரு. லாஸ்ட் ஸ்பாட் கொஞ்சம் டஃப், ஜேசன் ஹோல்டர் வர்சஸ் ஓபிட் மெக்காய். போன சீசன் மெக்காய் தான் ஆடினாரு, பட் இப்போது ஜேசன் ஹோல்டருக்கு நல்ல ப்ரைஸ் கொடுத்து எடுத்துருக்கிறாங்க ஆர்ஆர். பேட்டிங்லையும் செம ஆப்ஷன்ஸை கொடுக்குறாரு ஹோல்டர். டெத் பவுலிங்கை பற்றி யோசிக்கலைன்னா ஹோல்டர் தான் ஃபேவரட். பட்லர் ஹிட்மேயர் போல்ட் மற்றும் ஹோல்டர் ஆடுவாங்கன்னு நான் பிக் பண்ணுறேன். ஃபைனலிஸ்ட் பார்த்தாச்சு, இப்போ சாம்பியன்ஸ் டைட்டன்ஸுக்கு வருவோம். போன சீசன் இருந்த ஃபாரின் கோரை இந்த முறை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். டேவிட் மில்லர், ரஷித் கான், மேத்யூ வேட், அல்சாரி ஜோசப், நூர் அஹமத், கேன் வில்லியம்சன், ஜோஷுவா லிட்டில் மற்றும் ஒடியன் ஸ்மித், எட்டு பேரில் ஏழு பேர் செம ஆப்ஷன்ஸு. டேவிட் மில்லரோட ஸ்பாட்டில் டவுட்டே இல்லை, அவர் தான் போன சீசன் ஜிடியோட பெஸ்ட் பேட்ஸ்மென்னு சொல்லணும். ஹார்திக் அண்ட் கில் செமையாக ஆடிருந்தாங்க, பட் மில்லர் வாஸ் மோர் இம்ப்ரெசிவ்னு எனக்கு தோணுச்சு. அவர் இந்த வருஷமும் தன்னுடைய ஹீரோயிக்ஸை ரிப்பீட் பண்ணுவார்னு ஜிடி விரும்புவாங்க. தென் ரஷித் கான், ஆர்ஆருக்கு பட்லரை கண்ணை மூடிட்டு பிக் பண்ணலான்னா ஜிடிக்கு அந்த மாதிரி தான் ரஷித் கான். ஐபிஎலோட ஆல் டைம் ஆல் டீம் லெவன் எடுத்தாலே அதில் ரஷித் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆஃப்டர் ஆல் ஜிடி லெவனில் இருக்க மாட்டாரா, ஸோ அவரும் டிஃபால்ட். தென் அல்சாரி ஜோசப், இவர் ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர் ஃபார் ஜிடி. கம்பேர் பண்ணி பார்த்தா லாக்கி ஃபெர்குசன் இவரோட ஒரு பெரிய நேம், பட் அல்சாரியோட பர்ஃபார்மன்ஸஸை பார்த்துட்டு ஜிடி லாக்கியை ட்ரேடே பண்ணிட்டாங்க. தட் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். இவருக்கு நிச்சயம் ஜாஷ் லிட்டில் ஒரு டீசெண்டான பேக்கப், பட் ஜாஷ் லிட்டிலோட ஃபிட்னஸில் இன்னமும் சந்தேகம் இருக்குது. ஃபைனலி கேன் வில்லியம்சன், என்னை பொறுத்த வரைக்கும் மேத்யூ வேட ஒரு பெட்டர் ஆப்ஷனாக நான் கன்சிடர் பண்ணுவேன், பட் நெஹராஜி வில்லியம்சன் தான் நம்பர் த்ரீல ஆடுவார்னு ஆல்ரெடி சொல்லிட்டதால ஐ எம் கோயிங் வித் வில்லியம்சன். ஸோ வில்லியம்சன், மில்லர், ரஷித் கான் மற்றும் அல்சாரி ஜோசப். இப்போது மும்பை இந்தியன்ஸுக்கு வருவோம். பொதுவாக லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸை அழகாக வச்சிருக்கிற டீம் தான் மும்பை இந்தியன்ஸ். இந்த வாட்டி என்ன பிளானில் இருக்காங்கன்னே தெரியல. கண்டிப்பாக ஆடப்போகிற பிளேயர்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஆர்ச்சர் பும்ரானு ஒரு ட்ரீம் காம்போவை யுனைட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க எம்ஐ. 2024 ஐபிஎல்லையாவது அது சாத்தியமாக தான் பார்ப்போம், பட் ஆர்ச்சருடைய பர்ஃபார்மன்சஸ் வில் பி கீ ஃபார் எம்ஐயோடைய பிளே ஆஃப் அண்ட் டைட்டில் ஹோப்ஸ். தென் டிம் டேவிட், போன சீசன் இவரை எதுக்காக சில மேட்சஸ் உட்கார வச்சாங்கன்னு எம்ஐ மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும். கடைசி சமயத்தில் இவர் உள்ளே வந்தார், டீமோட டைனமிக்ஸையே மாறிடுச்சு. இன்னைக்கு தேதிக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினிஷர்ஸ் இன் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட். ஸோ டிம் டேவிடும் கண்டிப்பாக இருப்பார். தென் கேமரன் கிரீன், ஓடிஐ டெஸ்ட்டு டி ட்வெண்ட்டினு எல்லா ஃபார்மேட்லேயும் மாஸ்க் ஆடிட்டுருக்காரு கிரீன். இன்னும் கொஞ்ச நாளில் இவர் தான் வேர்ல்டுடைய நம்பர் ஒன் ஆல்ரவுண்டர்னு ஆல்ரெடி பல எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரிடிக்ஷன் சொல்லிட்டாங்க. ஸோ கிரீனும் பிளேயிங் லெவனில் இருப்பார். பும்ரா இருந்திருந்தா எம்ஐ மைட் ஆஃப் பிளேட் ஒன் மோர் பேட்ஸ்மென் லைக் பிரெவிஸ் ஆர் ஸ்டப்ஸ், பட் பும்ரா இல்லாததால் பவுலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் அவசியம். ஸோ ஜை ரிச்சர்ட்ஸனுக்கு போக வாய்ப்பு இருந்துச்சு, பட் இப்போ அவரும் ரூல்ட் அவுட். ஜெரால்டு குயட்ஸே உள்ளே வர வாய்ப்பு இருக்குது, ஆனால் சிஎஸ்கே சும்மா விடுவாங்களா, ஒரு நிச்சயம் ஃபைட் இருக்கும். இப்போதைக்கு பெஹர் அண்ட் ஆர்ஃப் ஒரு சேஃப் பெட். ஆர்ச்சர் அண்ட் பெஹர் அண்ட் ஆர்ஃப் வித் நியூ பால் நாட் அ பேட் காம்போன்னு தான் தோணுது. டிம் டேவிட், கேம் கிரீன், ஜேசன் பெஹர் அண்ட் ஆர்ஃப் அண்ட் ஆர்ச்சர் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஃபைனலி சூப்பர் சென்னை கிங்ஸுக்கு வருவோம். டெவன் கான்வே, பென் ஸ்டோக்ஸ், மொயின் அலி, பிரிட்டோரியஸ், மிச்சல் சாண்ட்னர், மகேஷ் தீக்ஷனா, மதீஷா பதிரானா, கைல் ஜேமிசன்னு கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆடுற நிறைய பிளேயர்ஸை வச்சிருக்கிறாங்க சிஎஸ்கே. இதில் பென் ஸ்டோக்ஸ் கண்டிப்பாக எல்லா மேட்சஸும் ஆடுவார், அதாவது அவர் அவைலபிளாக இருக்கிற எல்லா மேட்சஸும் ஆடுவாருன்னு நான் நினைக்கிறேன். பிளே ஆஃப்ஸை பற்றி நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். இதுக்காக டெவன் கான்வே தன்னுடைய ஸ்பாட்டை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி வருமானு பார்க்கணும். ஏழு மேட்சஸ் சேப்பாக்கில் அவே கிரவுண்ட்ஸில் ஸ்பின் அசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அலிபாயும் ஆல்மோஸ்ட் சர்டைன்னு வச்சுக்கலாம். தென் தீக்ஷனா, சிஎஸ்கேவோட டெத் பவுலிங்கே பெரிய அளவில் தீக்ஷனாவை நம்பி இருக்கிறதா நான் பார்க்குறேன். எம்எஸ் தோனியுடைய கோ டு பவுலராக இவர் இருப்பார்னு எனக்கு தோணுது, ஈவன் ஆஃப்டர் தீபக் சிகருடைய ரிட்டர்ன். ஃபைனல் ஸ்பாட் தான் குழப்பமான ஸ்பாட். ஜேமிசனோட ரீப்ளேஸ்மெண்ட்டை இன்னும் அறிவிக்கல. வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு சி ஹூ இஸ் த ரீப்ளேஸ்மெண்ட். ஜெரால்டு கோயட்ஸாவா இருந்தா அவர் ஸ்டார்ட் பண்ணுவார்னு சொல்லலாம், இல்லைனா பிரிட்டோரியஸ் தீக்ஷனா ரெண்டு பேர் இருக்காங்க, பிரிட்டோரியஸ்க்கு ஸ்லைட் எஜ் கொடுக்கலாம். ஸ்லோயர் பால்ஸ் அண்ட் பேட்டிங்ல கொஞ்சம் ரன்ஸ்னு டிப்பிக்கல் தோனி டைப் ஆஃப் பிளேயர். ஸோ இப்போதைக்கு பிரிட்டோரியஸ் ஹேஸ் த எஜ். ஸ்டோக்ஸ், மொயின் அலி, பிரிட்டோரியஸ் அண்ட் தீக்ஷனா தான் என்னுடைய ஸ்டார்டிங் ஃபோர். உங்க ஒப்பீனியனை நீங்க தாராளமாக கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். இன்னைக்கான மீம் மாதிரி இதுதான் ட்ரோல் கிரிக்கெட் தமிழ் வருஷனுங்கிற இன்ஸ்டா பேஜில் போடப்பட்ட மீம். 2019 வேர்ல்டு கப் செமிஸில் உங்கள் ட்ரீம்ஸ் எல்லாம் உடச்சிட்டேன், மன்னிச்சிடுங்க சார். உடுப்பா உடுப்பா, நான் இன்னைக்கு காலையிலேயே அதெல்லாம் மறந்துட்டேன். டபிள்யூடிசி ஃபைனலுக்கு போகிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணியிருக்கீங்க மேட் ஹென்றி, ரொம்ப நன்றி.
இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறா அல்லது நீங்கள் கிரியேட் பண்ணுற மீம்ஸை டிசியனோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு டிஎம் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்கான மீம்ஸை நான் நம்ம சேனலில் ஃபீச்சர் பண்ணுறேன் உங்களோட பேரோட. சரி, நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் டீமோடைய பிளேயிங் லெவலில் 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் யார்? என்னோட ஒப்பீனியனோட மாற்று கருத்து இருந்தால் உங்கள் கமெண்ட்ஸை டீசெண்டாக கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். எந்த டீம்கிட்ட ஸ்ட்ராங்கான ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த டீம் ஓவர்சீஸ் பிளேயர்ஸாக ரொம்ப நம்பி இருக்காங்கங்கிறது உங்கள் கருத்து. இந்த இயர் புது டீமோட கிளம்புறங்கிற எந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட ஆட்டத்தை பார்க்க நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க? ஹாரி ப்ரூக்கா, கேம் கிரீனா, சாம் கரனா அல்லது பென் ஸ்டோக்ஸா? உங்கள் கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோவை முடிக்கிறது முன்னாடி குவிஸ் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன். விராட் கோலி ரீசெண்டாக தன்னுடைய 300th கேட்ச் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணாரு. ஆல்ரெடி இந்திய டீமுடைய ஹெட் கோச் இந்த மைல் ஸ்டோனை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ராகுல் டிராவிட் 334 கேச்சஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் எடுத்திருக்காரு டிராவிட். கோலி கண்டிப்பாக டிராவிட் ரெக்கார்டை தாண்டிடுவார்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் என்ன? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.